அவரோடு பேசுகிறோம். சார், வணக்கம். புதுச்சேரியில் கடந்த 3 மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இரவிலிருந்தே கனமழை கொட்டி வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க மக்களுடைய வசதிகளுக்காக? வணக்கம். நம்ம ரிலீஃப் ஷெல்டர்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஒரு 200 ரிலீஃப் ஷெல்டர் ஓப்பன் பண்ணிருக்கோம். இப்போ என்டிஆர்எஃப் டீம் வந்து ஏற்கனவே பணியில இருந்தாங்க. இப்ப மீட்பு பணிக்காக இந்தியா ராணுவத்தையும் கேட்டிருந்தோம். அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க இப்ப மீட்பு பணிகளை இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோஸ்ட் கார்டு அடிஷனல் டீம்ஸும் வந்து ராணுவத்திலையும் கேட்டிருக்கோம். அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மீட்பு பணியை ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்க எங்கெல்லாம் தண்ணி தேங்கிருக்கோம் அங்கிருந்து மக்களை எடுத்து ஒரு நிவாரண முகாம்களுக்கு கொண்டு போயிருக்கோம். நேற்றுக்கு மட்டும் ஒரு 60,000 பேருக்கு உணவு கொடுத்தோம். இன்னைக்கு வந்து மோர் தென் 1.5 lakh பீப்புளுக்கு வந்து உணவு வந்து தயாராகிட்டு இருக்கு பல்வேறு இடத்துல. ஸோ அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிவாரண முகாமில் தங்கியிருக்க மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளான குடி தண்ணீர், சுகாதார வசதி இதெல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் சப்ஸ்டேஷன்ல தண்ணீர்னால கரண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதான் எலக்ட்ரிசிட்டி ரிசியூம் பண்றதுக்கு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னும் 3 மணி நேரத்திற்கு மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் தற்பொழுது பாலச்சந்திரன் சொல்லிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்நிலையில் அங்கு நிறைய இடங்களில் மழை நீர் தேங்கி இருக்கிறதை எங்களால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வீடுகளிலே மக்கள் முடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கான அத்தியாவசிய தேவைகளுக்கு என்னென்ன பண்றீங்க? அவங்களுக்கான உணவுகள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டில் இருக்க முடியாம தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க ரிலீஃப் ஷெல்டருக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 3 மணி நேரத்திற்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்ன இருக்கு? எல்லா மக்களுக்கும் வார்னிங் கொடுத்துருக்கோம். வீட்லயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தை அணுகிறதுக்கு கட்டுப்பாட்டு அறையோட எண்ணம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி கேளிக்கை விடுதிகள், அனைத்து தியேட்டர் எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். புதுச்சேரி பகுதியில் தொடர்ந்து இந்த மாதிரி மழை நீர் தேங்குவதற்கான காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது? புயலால் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய புதுச்சேரியில் தொடர்ந்து அங்கு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படுவதாக அந்த ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி அருகே வெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையிலும் கூட தற்பொழுதும் அங்கு மழை பெய்து வருகிறது. இன்னும் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெஞ்சல் புயல் நகராமல் ஒரே இடத்தில் இருப்பதாக, கடந்த 3 மணி நேரமாக ஒரே இடத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகக்கூடிய நிலையில் தொடர்ந்து கனமழை அங்கு பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 1,05,000 பேருக்கு உணவு தயாராகி வருகிறது என்று அந்த ஆட்சியர் சொல்லியிருக்கிறார். மேலும் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தும் அவர் பேசியதையும் கேட்டோம். வெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நகராமல் 3 மணி நேரமாக அங்கேயே நிற்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு கனமழை விடாமல் பெய்து வருகிறது. மக்கள் வெளியே செல்வதற்கு முடியாத சூழல் அங்கு இருக்கிறது. வீடுகளிலேயும் முடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறது. இதனால் அங்கு மக்கள் வெளியே வர முடியாத நிலை இருக்கிறது. அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் செய்து தரப்படுவதாக புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கனும் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு நடவடிக்கைகள் அரசு சார்பாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.